சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினியின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று திருவான்மியூர் வேளச்சேரி பகுதி செயலாளர் பாஸ்கரன் அவர்கள் தலைமையில் இன்று இந்த காக்கும் கரங்களில் இன்று முதியோர்களுக்கு மதிய உணவும் இப்போது அவங்கள் தேவையானவர்கள் பிரெட் பழங்கள் மற்றும் ஒரு சத்துணவு பொருட்களும் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டைரக்டர் சாய்ரமணி முட்டை சிவா கெட்ட சிவா பட டைரக்டரும் சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டார்கள். அவருடைய இன்று சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றிய அந்த பாடல்களையும் இன்று வெளியிடப்பட்டது. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் ஸ்டார் அண்ணன் அவர்கள் வருகின்ற 31 தேதி தனது கட்சியின் பெயர் மற்றும் அடுத்த கட்ட செயல் திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். 2017 அவர் சொன்னதைப் போல இன்று தனி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான டிசம்பர் 3 ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அண்ணனை பொறுத்த மட்டும் அவர் கொடுத்த வாக்கை மீறாதவர்கள். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் அவர் தலைமையில் ஏற்படும். கட்டாயம் 2021 மே மாதம்தான் ஒரு எலெக்ஷன் சேஞ்ச் வரும். பட் பிப்ரவரியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கோட் ஆஃப் கண்டக்ட். மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு எலெக்ஷன் April 2nd week வந்துடும். போன 2016 மாதிரி 1 month கேப் விட்டு 2nd week கவுண்டிங் நடக்கும். ஸோ விரைவில் வந்து நம்மளுக்கு 2 மாதம் டைம் இருக்கலாமே. அதற்கான ஏற்பாடுகள் அண்ணன் அவர்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிறார்கள். ஏற்கனவே மன்ற நிர்வாகிகள் பூத் கமிட்டியாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதற்கான ஃபைனல் ஷேப்பை வந்து நிர்வாகிகள் கொடுத்துருக்கிறார்கள். விரைவில் அனைத்து கட்ட வேலைகளையும் நடந்து 31 அன்று அவர்கள் அண்ணன் அவர்கள் கட்சி பேர் கொள்கையை அறிவிக்க உள்ளார்கள். இப்போது பொறுத்த மட்டும் எதுனாலும் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் தெளிவுபடுத்துவார்கள். எனக்கு தெரிந்தவரை நான் இவ்வளோ நாள் பொலிட்டிக்கல் டிராவல் பண்ணலை. கட்டாயம் பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டார் தான் நினைக்கிறேன் அவர். அது மட்டும் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு கிடைச்ச தகவல்கள் அப்படி தான் வருது. கட்டாயம் பிஜேபி கூட போக மாட்டார் வந்து. ஸோ பிஜேபிலாம் அவர் வந்தார், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் வந்தார், அவர்லாம் வந்தது. யாராக இருந்தாலும் அவர் தனியாக தான் போட்டிடுவோம் சொல்லியிருக்காரு. அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. டிசம்பர் 30 நீங்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. நானும் ரசிகர் தானேங்க. நான் வந்து பதவி எதிர்பார்த்து அண்ணனுக்கு வந்து நம்ம கூடலை. அண்ணனை எப்படியோ ஒரு பதவி எதிர்பார்த்து ஒரு உழைக்கணும் போகிற அந்த மாதிரி உழைக்கிறதுக்கோசம் பண்ணுறோம். நம்ம கோடிக்கான ரசிகர்கள் எதிர்பார்க்கல. இப்போ பதவிக்கோசம் தான் நம்ம வேலை செய்யணும், அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேலைங்க இருக்குல்ல. இப்போ ஒரு கட்சியை நான் எடுத்துக்கிட்டால் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. தேர்தல் ஒரு தேர்தல் பணிக்குழு செயலாளர் நிறையா அந்த கொள்கை பரப்பு செயலாளர் 10 பேர் போடுவாங்க, தலைமையின செயலாளர் போடுவாங்க. இன்னும் கட்சி ஸ்ட்ரக்சர் இல்லையா, நம்மளுக்கு வேலை செய்கிறோம். நம்ம நம்மளுக்கு பொறுத்த மட்டும் அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணன் கட்சி ஆரம்பிக்கணும். கோடிக்கான ரசிகர் நம்மளும் அவர் சார்பாக அந்த கோணம் ரசிகர்மன்ற காலேஜ் படிக்கும்போது ஆரம்பித்தேன். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் அவரோட எந்த சூழ்நிலையும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் கூட இதெல்லாம் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுறது எந்த சூழ்நிலையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம் வந்து. ஸோ சூப்பர் ஸ்டார் அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்பு தம்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் எதிர்பார்த்து நம்ம வந்து பாலிட்டிக்ஸ். ஸோ அண்ணன் வந்து நல்லா இருக்கணும், இன்றைக்கி பிறந்தநாள் வந்து அவரை விஷ் பண்ண வந்திருக்கோம். பாஜக சொல்கிற ஆன்மீக அரசியல் அதே ஆன்மீக அரசியல் தானே ரஜினியும் முன்வைக்கிறாரு. எப்படி ராஜா பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாருங்கிற? இல்லைங்க, அண்ணன் சொல்கிற ஆன்மீகம்னா உங்களுக்கு ஒரு நேர்மையான அரசியல் வந்து. காந்தி கூட தான் சொன்னார் ஒரு ஆன்மீக அரசியல் சொல்லி. அதுக்கோசரம் வந்து காங்கிரஸ் வந்து மத சார்பற்ற அணியின் சொல்லுவோம். ஆன்மீகம்னா வந்து பிஜேபி, அது வேற. அவங்க இந்துத்துவா, அண்ணன் வந்து இந்து கொள்கை, அது வந்து இந்துத்துவா. ரெண்டும் வேறுபடுத்தி நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே கலைஞர் தான் தமிழ்நாட்டில் முதல்ல ஜெயலலிதா தான் 98 பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சாங்க. 99 கலைஞர் அலையன்ஸ் வச்சார். ஒரு கேள்வி பதிலில் நான் ஒன்று எவிடன்ஸ் கூட காமித்தேன் ஒரு ஒரு முக்கியமான டிவி தொகுப்பாளர்கிட்ட. 2000 வந்து கலைஞர் பேட்டியில் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு கலைஞரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இது மாதிரி தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சியில் போட்டி போட்டுக்கொண்டு பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை அவர் தனித்து தான் சொல்லுவார், சொல்லியிருக்கார் அப்படி 2017. அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. பிஜேபி கூட போக மாட்டேன். ஏன்னா அவர் 2000 இந்த
20 மார்ச் மாதம் உலாமாக்கள் சபையை கூப்பிட்டு அவங்க தான் 8000 மசூதியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சிஏ சம்மந்தப்பட்ட அவங்கள ஆலோசனை பண்ணி உலாமாக்கள் சபையை ஆலோசனை பண்ணி தான் அவங்கள மீட் பண்ண, அவங்க தான் வந்து மசூதியை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸோ அவங்களோட நெருங்கிய தொடர்பு வைக்கும்போது அண்ணன் சூப்பர் ஹிட் அண்ணன் ரஜினியோட படம் வந்து பாட்ஷா. அவர் முஸ்லீம் சமுதாய இஸ்லாமிய சமுதாய நண்பர் தான். அவர் போயஸ் கார்டன் வீட்டை வாங்கினவர், அருணாச்சலம் அந்த ஒரு ஹோட்டலு கூட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வாங்கினவர், இந்த ராகவேந்திரா மண்டபம் கூட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை தான் வாங்கினார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து அவர் பொறுத்த நண்பர்கள் இருக்காங்க. மோடி மிக நெருங்கிய நண்பர், அமித்ஷா மிகப்பெரிய நண்பர் அவருக்கு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் அவர் நெருங்கிய நண்பர், சந்திரபாபு நாயுடு, நம்ம அம்பானி, உலக பிரைம் மினிஸ்டர் மலேசியா பிரைம் மினிஸ்டர் நஜீபே வீட்டில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டார். ஸோ அண்ணனுக்கு எல்லா கட்சியிலும் தொடர்பு இருக்கு, நண்பர்கள் இருக்கிறாங்க வந்து. அதனால் குறிப்பிட்டு அவர்கிட்ட வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு அவர் வந்து ஒரு முத்திரை கொடுக்க முடியாது. நம்ம குறுகிய காலம்தான் இருக்குது, போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கொரோனா பெருந்தொற்றுக்கு மத்தியில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இது வந்து சூப்பர் ஸ்டார் அண்ணனை பொறுத்த மட்டும் ஏற்கனவே ரெடியாக இருக்குங்க. வந்து கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் மன்றம் வந்து அப்படியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அவர் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் வந்து அமைப்பு ஏற்கனவே அமைப்பு வந்து இப்போ வந்து 38 ரெவன்யூ மாவட்டமாக இருக்குது. இப்போ சென்னையில் 4 அதை வந்து ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பண்ணி ஏற்கனவே பூத் கமிட்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சம் அடிஷன் அண்ட் மைனஸ் தான் பண்ணி அதற்கான ரெடியாக வந்து போயிட்டுருக்காங்க. ரெண்டாவது இன்றைக்கி எது சொன்னாலும் நம்ம ரீச் ஆகணும். சூப்பர் ஸ்டார் அண்ணனே வந்து எது சொன்னாலும் அது ரீச் ஆகிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து பட்டி தொட்டிகள் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் மட்டியில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தது தான் அண்ணன். ஸோ அண்ணனை பொறுத்த மட்டும் அவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு 60-65% ஓட்டு தான் போலிங் ஆகும், ஒரு 40% ஏற்கனவே அவருக்கு வந்து நிறைய வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ கட்டாயம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இந்த இந்த தேர்தலில் கிடைக்கும். திமுக எனக்கு தெரிஞ்சு திமுக தான் முதல் நிறைய ஓட்டு பாதிக்கும், திமுக பாதிக்கும். காரணம் வந்து திமுகவில் வந்து ஒரு தலைமை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு சரியான தலைமை இல்லை. இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து இருக்கிறாருன்னா அண்ணன் ஸ்டாலின் இருக்கார். ஆனால் வந்து அப்போ வந்து உதயநிதி தான் இப்போ தலைவராக செயல்படுறாருங்க. உதயநிதியும் மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் தான் அங்கே தலைவராக இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் வந்து போகிறார், அவ்வளோதான். ஒரு அவைத்தலைவர் மாதிரி அங்கங்கே ஃபங்க்ஷன் கிங்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்க, வேறு எந்த ரோலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அறிவாளத்தில் வர தகவல் பார்த்தா ஒவ்வொரு மாதத்துல 2 கோஷ்டி 3 கோஷ்டி அந்த கட்சியில் தான் இருக்குது. கமல் வந்து பிரச்சாரத்தை நாளையிலிருந்து தொடங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு சார், எப்படி பார்க்குறீங்க? கமலும் ரஜினியும் ஒன்றிய வாங்கலாம் எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய கமல்ஹாசன் அண்ணன் சூப்பர் ஸ்டார் நெருங்கிய நண்பர். அவர் அவர் வந்து ஒரு அவரும் லாங்காக ட்ராவல் பண்ணுறாரு. அவரும் ஒரு தன் கட்சி ஆரம்பித்து பார்லிமெண்ட்டில் அவரும் வந்து போட்டிக்கிட்டார். ஸோ அவரும் வந்து ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்து சென்றார். ஸோ அவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறதுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு செல்றார், அது ஒன்றும் தவறு இல்லை. கமல் ரஜினியுடன் அண்ணன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவார், நம்ம அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்ல தெரியல எனக்கு. தேங்க்யூ.